மனதை எப்படி நலமாக வைத்து கொள்வது, அதுக்கு என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன அதுக்கு கொடுக்கணும், என்ன பாதையில் கொண்டு போகணும், இப்படி பல விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக ஒரு பெண்ணை பற்றி உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை, அந்த பெண் சொன்ன பிரச்சனை பல பேருக்கு நிச்சயமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த பெண் நம்ம வகுப்பில் கலந்துக்கிட்டாங்க, அல்ஃபா மைண்ட் பவர் வகுப்புக்கு வந்திருந்தாங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்னொரு உயர்நிலை வகுப்புக்கு அவங்க வந்தாங்க. அப்போ என்னை பார்த்து அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான் ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, யோசிக்கவும் வச்சது. அவங்க என்ன வந்து சொன்னாங்கன்னா, ஒரு 2-3 மாதம் முன்னாடி நான் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டேன், முதல் நிலை வகுப்பில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்போதும் அழுகை தான், தினமும் அழுதுகிட்டே இருப்பேன், தினமும் ரொம்ப கோபமாக இருப்பேன், ரொம்ப எரிச்சலோடு இருப்பேன், யாரோடையும் என்னால் சரியாக பேச முடியாது, எதுவுமே எனக்கு பிடிக்காது, இப்படியே ஒரு கோபத்தோடு தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது, நிம்மதியே இல்லாமல் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் தினமும் அல்ஃபா தியானம் பழக ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அழறதே இல்லை, எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருக்கேன், எது நடந்தாலும் என்ன வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போனாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய குடும்பத்தினர் அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே தான் இப்போ இந்த உயர்நிலை வகுப்புக்கு நான் வரும்போது நீ முதல்ல போயிட்டு வா, அங்கே போயிட்டு வந்தப்புறம்தான் நீ நல்லா இருக்கே அப்படின்னே சொல்லி சந்தோஷமாக அனுப்பிச்சாங்க அப்படின்னாங்க. இப்போ இந்த ஆல்ஃபா மைண்ட் பவர் நம்ம அட்டன் பண்ணும்போது, அந்த தியானத்தை பழகும்போது எப்படி இந்த மாதிரி ஒரு மாற்றம் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆல்ஃபா தியானம் அப்படின்னு நான் சொல்லும்போது மூளையின் ஒரு குறிப்பிட்ட வேக நிலையை நாம் சொல்கிறோம். இப்போ மூளையின் வேகம் அப்படிங்கும்போது மூளை இயங்கும் போது மின் அலைகளை வெளியிடும், எலக்ட்ரிக்கல் எமிஷன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதை ஒரு கருவியின் மூலம் நாம் அளக்க முடியும், பிரெயின் வேவ் ஃப்ரீக்குவன்சின்னு அதை சொல்லுவாங்க. அப்படி அளக்கும்போது இந்த மூளையின் வேகத்தை 4 நிலைகளாக பிரித்து கொடுக்கும். அந்த இஇஜிங்கிற கருவியின் மூலம் அளக்கும்போது மூளையின் வேகம் என்னங்கிறத நமக்கு காட்டும். இந்த பிரெயின் வேவ் ஃப்ரீக்குவன்சி 4 நிலைகள்னு சொல்லும்போது பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா அப்படிங்கிறது 4 நிலைகள். பீட்டாங்கிறது நாம் இப்போ பேசி கொண்டு இருக்கும் நிலைகள், மூளையின் வேகம் 14 சைக்கிளுக்கு மேலே. ஆல்ஃபாங்கிறது கொஞ்சம் அமைதியான நிலை, 7-14 சைக்கிள் ஒரு வினாடிக்கு. தீட்டாங்கிறது 4-7, டெல்டாங்கிறது 0-4. இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து ஆல்ஃபா தியானம் அப்படின்னு கற்றுக்கும்போது பீட்டாவில் இருக்கிற நமது மூளையின் வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி எப்படி ஆல்ஃபா நிலைக்கு கொண்டு போகிறது ஒரு தியானத்தின் மூலமாக அப்படிங்கிறத நம்ம அங்கே பயிற்சியாக கொடுக்குறோம். அப்போ உடம்பை ரிலாக்ஸ் பண்ணி, மனதை ரிலாக்ஸ் பண்ணி, வேறு சில இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் செஞ்சு முடிக்கும்போது மூளையின் வேகம் ஆல்ஃபா நிலைக்கு போயிடும். இப்போ தினமும் வீட்டில் இந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 1/2 மணி நேரமாவது அந்த தியானத்தை போட்டு கேட்டு பண்ணும்போது ஆல்ஃபா நிலையில் மூளையின் வேகத்தை கொண்டு போய் நம்ம வைக்க முடியுது. அப்படி வைக்கும்போது அங்கே கிடைக்கிற ஒரு அனுபவம் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவோம். ஒரு ரொம்ப அமைதியான ஒரு நிலை, ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், கோபதாபங்கள் எல்லாம் மனசில் நிறைய சேர்ந்துருக்கும் போது தான் எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும், யாரை பார்த்தாலும் கோபம் வரும், எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலை தான் இந்த பெண்ணுக்கும். ஆனால் இந்த தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் வரும்போது அந்த கோபத்தாபம் மறைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வகுப்பில் சொன்ன ஒரு விஷயம்தான் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுன்னாங்க. என்னங்கும்போது லாஜிக்கல் மைண்டு பற்றி சொன்னீங்க இல்லையா, எந்த 2 மனங்களும் முழுமையாக ஒத்துப்போக முடியாதுன்னு சொன்னீங்க. அதை நான் மனசில் வச்சு பார்க்கும்போதே எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த லாஜிக்கல் மைண்டுங்கிறது என்ன பார்ப்போம்.